வணக்கம் நண்பர்களே, இன்று தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து பாகம் 10 பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே நிறைய இடத்துல கட்டம் போட்டிருக்கேன், சில எழுத்துக்கள் மட்டும் எழுதியிருக்கிறேன். இந்த கட்டத்துக்குள்ள இந்த எழுத்துக்கு அடுத்தது என்ன எழுத்து வருமோ அந்த எழுத்து என்ன பண்ண சொல்லுங்க, இந்த கட்டத்துக்குள்ள எழுதுங்க. இது முழுமையா நீங்க தெரிஞ்சு பெற்ற பிறகுதான் நீங்க அடுத்த வீடியோவுக்கு வரணும். அப்போதான் தமிழ் முழுமையாக நீங்கள் எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ தடுமாற்றம் இல்லாமல் உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இக்கு இருக்கு, இந்த இடத்துல என்ன எழுத்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வரையும் ஈங். இதே மாதிரி எல்லா கட்டத்திலையுமே நீங்கள் சரியான முறையில் எழுதுங்க. இது ஏன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சேஃபில் எழுதியிருக்கேன்னா, இப்போ நீளமாக நம்ம எழுதும் போது நம்ம எப்போதுமே இக்கு இங்கு இச்சு அப்படின்னு எழுதிட்டே போவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், நம்ம இதை சீக்கிரமும் ஃபில் பண்ணுவோம். நாம் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.